முல்லைப் பெரியார் மேற்பார்வை குழுவுக்கு மேலும் இரண்டு உறுப்பினர்களை நியமித்துள்ள உச்சநீதிமன்றம் மேற்பார்வை குழுவின் உத்தரவுகள் பரிந்துரைகளை இரு மாநிலமும் கடைபிடிக்க வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் முல்லைப் பெரியார் அணை கட்டப்பட்டுள்ளது. ஆனால் அணையின் பராமரிப்பு தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இதனால் பல ஆண்டுகால பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு வழக்கான முல்லைப் பெரியார் அணையின் பாதுகாப்பு தொடர்பான ரிட் மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கு கேரள அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முல்லைப் பெரியார் அணை பாதுகாப்பாக இல்லை என்றும் முல்லைப் பெரியார் அணையின் பாதுகாப்பு தேக்கி வைக்கப்படும் நீரின் அளவை பொறுத்து உள்ளது என தெரிவித்தார். இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் முல்லைப் பெரியாறு மேற்பார்வை குழுவுக்கு தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இருந்து தலா ஒரு தொழில்நுட்ப நிபுணர்களை நியமித்ததுடன் மேற்பார்வை குழுவின் உத்தரவுகள் பரிந்துரையை இரு மாநிலமும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு முக்கியம் என்றும் உத்தரவிட்டனர்.